அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அடிப்படை மின் பொறியியல் மாணவர் அனைவருக்கும் அன்பு நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை இந்த காணொலி காட்சி மூலமாக பாடங்களை ரிவிஷன் பண்ணுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாடத்தில் நாம் முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டோம். இரண்டு தடவைகள் திருப்புதலும் செய்துவிட்டோம். இந்த மூன்றாவது திருப்புதலை இந்த காணொலி காட்சி வாயிலாக உங்கள் மத்தியிலே நான் நடத்த இருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் இரண்டு பாடங்களை நடத்த இருக்கிறோம். ஒன்று அடோ பேஜ் மேக்கர், இரண்டாவது அடோ இன்டிசை. நமக்கு ஆறு பாடங்கள் இருக்கின்றன. ஆறு, முதலாவது பாடம் அடோ பேஜ் மேக்கர். இதில் டிடிபி மென்பொருள், அதாவது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு மென்பொருள். மூன்று டிடிபி மென்பொருள்கள் புகழ் பெற்றன. ஒன்று அடோ பேஜ் மேக்கர், இரண்டாவது அடோ இன்டிசை, மூன்றாவது குவார்க் எக்ஸ்பிரஸ். இது அடோ பேஜ் மேக்கர் நமக்கு முதலாவது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடோ பேஜ் மேக்கர் என்றால் என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆவணங்களுக்கான ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருள், ஒரு டிடிபி மென்பொருள். இந்த அடோ பேஜ் மேக்கர் மென்பொருள் நான்கு காரியங்களை செய்கிறது. ஒன்று பக்க வடிவமைப்பு, இரண்டாவது சிறிய வடிகட்டை அதாவது விஸ்டிங் கார்டு, மூன்றாவது பெரிய புத்தக வடிவமைப்பு, நான்காவது உரை வரைகலைகளை சேர்த்தல். இந்த அனைத்து காரியங்களையும், இந்த நான்கு காரியங்களை அடோ பேஜ் மேக்கர் மென்பொருள் செய்கிறது. இப்போ அடோ பேஜ் மேக்கரை எவ்வாறு நாம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அது ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து பேஜ் மேக்கர் 7.0 கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து அடோ பேஜ் மேக்கர் 7.0 என்பதை கிளிக் பண்ணணும். இப்படி நான்கு படிநிலைகள்ல நாம் கிளிக் செய்கிற பொழுது அடோ பேஜ் மேக்கருடைய நம்ம என்ன செய்யலாம், அந்த மென்பொருளை திறக்க முடியும். இதுல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இந்த அடோ பேஜ் மேக்கர்ல அநேக டூல்ஸ், கருவிகள் இருக்கு. அதுல ஒன்று பாயிண்டர் டூல், லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், டெக்ஸ்ட் டூல், ஜூம் டூல், கிராபிக் டூல், இப்படி பல டூல். ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு பணிகளை செய்கிறது. லைன் டூல் எடுத்துக்கிட்டா கோடு வரைவதற்கு, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டா செவ்வகம் சதுரம் வரைவதற்கு பயன்படுகிறது. எலிப்ஸ் டூலை எடுத்துக்கொள்வோமேனா வட்டம் நீள்வட்டம் வரைவதற்கு பயன்படுகிறது. டெக்ஸ்ட் டூலை எடுத்துக்கொள்வோம், உரையை தேர்ந்தெடுக்க, உரையை பதிப்பிக்க பயன்படுகிறது. ஜூம் டூல், சிறிய பகுதியை பெரிதாக்கி காட்டுவதற்கு நமக்கு ஜூம் டூல் பயன்படுகிறது. அடுத்து கிராபிங் டூல், கிராபிங் அதாவது வரைகலைகளை ஒழுங்கமைக்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், செல்போன்ல பாத்துருவோம், செல்போன்ல போட்டோவை எப்படி கிராபிங் பண்ணணும் தெரியும். அதே போலதான் கம்ப்யூட்டர்லயும் கிராபிங், வரைகளை ஒழுங்கமைப்பு செய்வதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து முக்கியமான ஒன்று திரைமுழல் பட்டை, அதாவது அடோ பேஜ் மேக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அது என்னன்னா, திரைமுழல் பட்டை மூலமாக ஆவணத்தை மேலும் கீழும் நகர்த்துவது, ஆவணத்தை வலதுபுறம் இடதுபுறம் நகர்த்துவது, அதற்கு இந்த திரைமுழல் பட்டை பயன்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் சட்டத்தின் உரையை வைத்தல். இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சட்டத்தில் உரை வைத்திருக்கு பல படிகள் இருக்கின்றன. அதன் முதல் படி நாம் டூல் தேர்ந்தெடுக்கும், அதாவது செவ்வகம், நீள்வட்டம், வட்டம், பலகோணம் வரைவதற்கான கருவிகளை தேர்ந்தெடுத்து சட்டத்தில் நாம் உரைய வைக்க வேண்டும். அடுத்து இந்த அடோ பேஜ் மேக்கர் முக்கியமான ஒரு காரியம் மாஸ்டர் பேஜஸ் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் பக்கங்கள். என்ன மாஸ்டர் பக்கங்கள், அதாவது நம்ம ஒவ்வொரு பக்கத்திலையும் தலைப்பு வர வைப்போம், ஒவ்வொரு பக்கத்திலும் அடிக்குறிப்பு வர வைக்கிறோம், ஒவ்வொரு பக்கத்திலையும் லோகோ வர வைக்கிறோம், ஒவ்வொரு பக்கத்திலையும் பக்க எண்கள் வர வைக்கிறோம். ஒன்னொன்னுக்கும் நம்ம தனித்தனியாக பிரிண்ட் பண்ண வேண்டாம். மாஸ்டர் பக்கங்களுக்கு போய் அதுல ஃபீல் பண்ணியாச்சுன்னா அது எல்லா பக்கங்களிலும் வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அடுத்து இரண்டாவது பாடம் அடோ இன்டிசைன். இதுவும் அடோ பேஜ் மேக்கரை போன்று ஒரு மென்பொருள். அது எப்படிப்பட்ட மென்பொருள், அடோ இன்டிசைன் பக்க வடிவ அமைவு மென்பொருள் இதழ். இதுவும் அதே மாதிரிதான், அடோ பேஜ் மேக்கரை போன்று சிறிய வழிகாட்டை முதல் பெரிய புத்தகம் வரை இதுல வடிவமைப்பு செய்யலாம். இதுல இருந்து முக்கியமான சிறப்பு அம்சம், உரையை உருவாக்கி உரையை இறுக்கி வைக்கலாம். உரையை உருவாக்கி உறவை இறுக்கி வைத்தல், வரைகளை உருவாக்கி வரைகளை இறுக்கி வைத்தல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அடோ பிண்டிசைல செய்ய முடியும். இப்ப அடோ பிண்டிசை எவ்வாறு தொடங்குவது அப்படின்னு பார்த்தா, கம்ப்யூட்டருக்குள்ள போகணும், போய் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்றோம், அடுத்த ஆல் ப்ரோக்ராம் கிளிக் பண்றோம், அடுத்து அடோ இன்டிசைன் 2019, அடோ இன்டிசைன் சிசி 2019 கிளிக் பண்ணிருப்பது. நம்ம எங்குள்ள போயிடலாம், அடோ இன்டிசைன் போனோம். அடோ இன்டிசைன் முக்கியமான ஒன்று தான் அமைவு பண்ணிக்கலாம், அது எசன்சியல் சொல்றோம். அதுலதான் பணிகள் செய்யக்கூடிய இடம், அது முக்கியமான காரியம்.
எசென்சியல் சொல்லக்கூடிய தானாமையை கொடுக்கலாம். இதுல இன்னொன்று ஆவண சேனல் இருக்கு, அதுல ஒட்டுப்பதை கருப்பிற நிலை கொண்டிருக்கு, வெளியே இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் நிற பகுதி ஒட்டுப்பலகைன்னு அழைக்கப்படுகிறது. இப்ப அடுத்து கருவி பழகம். கருவி பழகத்துல என்னதான் இருக்குன்னா தேர்ந்தெடுப்பு கருவிகள் இருக்கின்றன. கருவி பழகத்துல தேர்ந்தெடுப்பு கருவிகள் இருக்கின்றன. இதுல முக்கியமான ஒரு காரியம் அலோக் டிசைன்ல உரை வடிவூட்டம் செய்தது. அதாவது நாம் எழுதியிருக்கிற உரைகளை தடித்த எழுத்துக்களாக மாற்றுவது, இட்டாலிக் லெட்டர்ஸாக மாற்றுவது, எழுதக்கூடிய எழுத்துக்களிலே கோடுகள் வரிசையாக போடக்கூடிய வகையில் மாற்றுவது, இத்தகைய காரியங்களை செய்வதுதான் உரை வடிவூட்டம். அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் இன்டிசைன்ல இருக்கு, எழுத்துக்களை மேலோட்டு கீழோட்டாக மாற்றுறது. பார்க்கலாம் கணிதத்துல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ரெண்டு மேல கொண்டு மேல கொண்டு மேலோட்டு. அடுத்து கெமிஸ்ட்ரி H2O பார்க்கலாம், குடிநீர்